கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் த ஃபாலோயிங் டேபிள் இஸ் டிஸ்கிரைபிங் அபவுட் த ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெண்டாம் வேரியபிள் எக்ஸு ப்ராபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டா இப்போ இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸ்மால் எக்ஸ் பி ஆஃப் நம்ம இதுக்கு மாதிரி கொடுத்துருந்தா சொன்னோம் கேட்லக்ஸஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் பி ஆஃப் கேட்லக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்னு போட்டோம் சேம் தான் த்ரீ ஃபோர் ஃபைவுக்கு டூ த்ரீ ஃபைவுங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் இதை ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஆஃப் எக்ஸு ஸ்டாண்டர்டு டிவியேஷனில் என்னென்னா சிக்மாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதாவது ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸு சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ முதல்ல நம்ம எப்பவும் போல் இ ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு இதெல்லாம் இதில் போட்டுரும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாகவே அதுக்குள்ளே இது எல்லாமே அணுகிடுது எக்ஸ்பெக்டட் வேல்யூ வேரியன்ஸ் இது எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிடுது ஓகேவா அதை எப்பயும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிவன் டேபிள் எடுத்து எழுதியாச்சு இ ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸின்ட்டு பி ஆஃப் எக்ஸ் சம்மேசன் பிஎஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ த்ரீலேருந்து த்ரீலேருந்து ஃபைவ் வரைக்கும் த்ரீ டு ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க இல்லையா அதனால தான் உனக்கு இந்த இடத்துல ஐ யூஸ் பண்ணாதனால நம்ம இங்கே ஐ போட வேண்டாம் எக்ஸே போட்டுக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ டு ஃபைவ்னு போட்டால் போதும் இல்லை இங்கே த்ரீ ஃபோர் ஃபைவ் மூணு வேல்யூ இதெல்லாம் அப்படி போட்டாங்க த்ரீ மேலே ஃபோர் ஃபைவ் போட்டாச்சு ஓகே எக்ஸ் இன்ட்டு பிஎஃப் எக்ஸா அப்போ இதை இன்ட்டு பண்ணணும் இதுலேருந்து நம்ம இதில் இன்ட்டு இங்கே ஈக்குவல் டு வரணும் இந்த ஈக்குவல் டுக்கு நேரம் ஈக்குவல் டு போட்டு த்ரீ இன்ட்டு டூ ஆக்சுவலாக இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ம் இது ஜீரோ பாயிண்ட் த்ரீ இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா எப்போவுமே சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈஸ் ஒன்னு தான் வரணும் சம் ஆஃப் த ப்ராபிலிட்டி ஓகேவா அப்போ டூ த்ரீ ஃபைவ் கூடாது ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் கரெக்டு அப்போ த்ரீ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆப்போ இதுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பாயிண்ட் இது டூ பாயிண்ட் ஃபைவ் இதே இருப்போம் 3.5, 3.7, ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் அப்போ ஃபோர் த்ரீ அப்போ இஎஃப் ஓகே இஎஃப் அதாவது நம்ம இஎஃப் அதாவது எக்ஸ்பெக்டடாக வெளியே முடிச்சிருக்கும் அடுத்து ரெண்டாவது வந்து எக்ஸ் இஆப் எக்ஸ் ஸ்கொயர் படலாமா சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பிஎஃப் எக்ஸ் அதே எக்ஸ்எஸ் ஈவல் டு ஃபைவ் அது நம்ம வந்து லெக் எக் ஸ்கொயர் போட்டாலும் எவ்வளவு கன்ஃபியூஷன் தான் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா ஃபோர் X ஃபைவ் எழுத அப்போ இந்த வேல்யூஸில் அப்படியே இந்த வெளியில் வரதுக்கு மட்டும் ஸ்கொயர் போகும் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் போட்டுக்கும்

இங்கு வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீக்கு ஸ்கொயர் ஒன் பாயிண்ட் செவன் கிடையாது ஃபோர் பாயிண்ட் இங்கே இருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ தானே இருக்குது இஎஃப்எக்ஸோட வேல்யூ அதுக்கு தான் ஸ்கொயர் ஃபோர் பாயிண்ட் ஸ்கொயர் ஓகே நைன்டீன் பாயிண்ட் இருக்கட்டும் மைனஸ் ஃபோர் இந்த ஸ்கொயர் பண்ணா 18.49 பாயிண்ட் ஃபோர் வரும் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணா ஜீரோ 0.61 சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஓகே நைன்டீன் பாயிண்ட் ஒன்னிலேருந்து எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் நைன்டீன் பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் இப்போ மேலே ஜீரோ சேர்த்திக்கும் டென் மைனஸ் நைன் இங்கே ஒன்னாக இங்கே இங்கே எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஜீரோ தான் இருக்கும் இங்கே இருக்கும்போது டென்னாக டென் மைனஸ் ஃபோர்னா சிக்ஸாக இங்கே எவ்வளோ இருக்கும் எயிட் தான் இருக்கும் அப்போ இது ஜீரோ இது ஜீரோ தான் அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஓகே ஸ்டாண்டர்ட் ஏவியேஷன் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸாக அப்போ ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் கால்குலேட்டரில் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அடிச்சு ரூட் எழுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட்னு கிடைக்கும் இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் இல்லட்டி எக்ஸ்பிஏ ஃபோர்த் சம் சமைப்பாரு இல்லட்டு எக்ஸ்பிஏ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வித் திராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா எஃப்ஆஃப் எக்ஸ் இந்த எஃப்எக்ஸில் எக்ஸெலாம் நீ போட்டுருக்கு தாவல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோவே லிமிட் ஜீரோ டூ ஒன்னாக இருக்கும் போது டூ எக்ஸு அதர்வைஸ் ஜீரோவா ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ இப்போ கிவன் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஈஸன் எடுத்து எழுதிக்கலாம் இஎஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிடிவ் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஏன்னா இது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டி அங்கே எக்ஸ் இன்ட்டு பஸ் மட்டும் போடுவோம் இங்கே எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு அங்கே சம்மேஷன் போகிறதுக்கு பதிலாக இங்கே இன்டெரல் போடுறோம் சமேஷன் இங்கே சம்மேஷனுக்கு போதும் இங்கே இன்டெரல் இன்டெரல் போடுறதுனால டிஎஸ் வருது இந்த கொஷினுக்கான லிமிட்டு ஜீரோ டூ ஒன் இல்லை நீங்கள் ஜென்ரல் லிமிட்டு மைனஸ் ஃபின் ஃபிஃப்ட்டி ப்ளஸ் ஃபின் போட்டாலும் சரி இந்த கொஷினுக்கான லிமிட் ஜீரோ டூ ஒன்னாக இப்போ ஜீரோ டூ ஒன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ டூ எக்ஸா இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஈக்குவல் டு பண்ணணும் இந்த ஈக்குவல்க்கு நேராக கீழே இந்த ஈவ்வடு வரணும் அதுக்கு நேராக கீழே இந்த ஈக்குவ்ட்டு வரணும் இப்போ டூவை காமனாக எடுத்துட்டோம்னா இதை டூ கா வெளியே எடுத்துட்டோம்னா இந்தியாவில் ஜீரோ டூ ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் டி எக்ஸ் இந்தியாவில் எக்ஸ்பவர் என்எஸ்ஸுக்கு ஃபார்மலாவாக எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டூ இன்ட்டு எக்ஸ்பவர் த்ரீ பை த்ரீ லிமிட் எவ்வளோ ஜீரோ டூ ஒன் ஈக்குவல் டு டூ பை இந்த கான்ஸன்ட் வெளியே எடுத்துட்டோம்னா டூ பை த்ரீ அப்போ எக்ஸ் க்யூப் மட்டும் தான் இருக்கும் இப்போ ஒன் க்யூப் மைனஸ் ஜீரோ க்யூப் அப்போ லிமிட் மைனஸ் லோ லிமிட் அப்போ இது ஜீரோ க்யூப் போட வேண்டாம் ஒன் க்யூப்பு ஒன்று தான் அப்போ டூ பை த்ரீ இன்ட்டு ஒன் டூ பை த்ரீ அப்போ இக்ஸஸ் ஈக்குவல் டவுமே டூ பை த்ரீ